ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவையே உண்டு தெரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னா, தமிழ்நாடு அரசு காவல்துறையிலிருந்து பிசிக்கான எக்ஸாம் கால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சேவையை உண்டு தெரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது TNUSRB அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து நீங்கள் கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் கால் டிக்கெட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிசி அதாவது போலீஸுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் பட்டன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக அடித்து லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே ஹோம், டேஷ்போர்ட், வியூன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டேஷ்போர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாம்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து PDF-ல வந்து நீங்கள் டவுன்லோட் ஆகிக்கிறோம். ஓகேவா, உங்களுக்கான ஹால் டிக்கெட் PDF-ல டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஹால் டிக்கெட்டான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சேர்க்கை எண் அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து விண்ணப்பத்தாளின் பெயர் கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து எக்ஸாம், அதனுடைய அறிக்கை நேரம் அதாவது எந்த டைமிங்கு, தேர்வு மையம் எல்லாமே கொடுப்பாங்க. எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க. இப்போ வந்து அறிக்கை நேரம் வந்து 8:30 வந்து நீங்கள் உள்ளே இருக்கணும். எக்ஸாம் வந்து 10 to 12:40 வரை உங்களுக்கு வந்து அதாவது 2:40 வந்து உங்களுக்கான எக்ஸாம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மினிமம் 8:30 உள்ளே போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா 8:30 to 10 உங்களுக்கு வந்து உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த டேட்டுக்குள்ளே உள்ளே போயிருங்க. இதில் வந்து உங்களுக்கான அறிகுறிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருக்கணும். எக்காரணத்தை கொண்டு தேர்வு மையம் மாற்ற மாட்டாங்க. அதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து எதுவும் மாறி இருந்தால் அதுக்கான ஒரிஜினல் ஃபோட்டோவும் நீங்கள் கொண்டு போயிருங்க. கண்டிப்பாக போகும்போது இதுக்கு வந்து ஒரிஜினலுக்கு வந்து ஏதாவது ஒரு அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கான இதுவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன பென் வந்து யூஸ் பண்ணணும், என்ன பண்ணால் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.